Honorable Kodeeswaran, you have 20 minutes. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டத்தின் கீழான இந்த நேரத்தில் உரையாற்றுவதற்கு இந்த உயரிய சபையில் சந்தர்ப்பத்தை தந்ததற்காக தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த உயரிய சபையில் அமைச்சர் டாக்டர் ராஜித சேனாரத்ன அவர்களுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது அம்பாறை மாவட்டத்தில் உள்ள திருக்கோவில் வைத்தியசாலையை பற்றி அதன் குறைபாடுகளையும் அந்த குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதனை தீர்க்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதற்காக மீண்டும் ஒரு தரம் அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே அதனோடு எமது பிரதி அமைச்சருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலே இந்த நல்லாட்சி திறம்பட இயங்குகின்றது. இந்த நல்லாட்சியிலே சிறந்த ஒரு அமைச்சர் இருக்கின்றார் என்ற பெருமை எங்களுக்கு உண்டாகியிருக்கின்றது. அது மட்டுமல்ல, அமைச்சர் அவர்களிடம் நாங்கள் வைத்தியசாலைக்கான சிற்றூழியர்களுக்கான நியமனத்தை பற்றி கேட்டிருந்தோம். அதனையும் அவர் இல்லை என்று சொல்லாமல் அந்த நியமனத்தையும் வழங்குவதற்கான அனுமதி அளித்திருக்கின்றார். அதற்காகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருக்கோவில் வைத்தியசாலையானது ஆதார வைத்தியசாலை ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வைத்தியசாலைக்கு தேவையான கட்டிடங்கள் கட்டாயமாக அதில் அமைக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே அந்த வைத்தியசாலைக்கு தேவையான ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் பிளட் பேங்க், வார்ட் காம்ப்ளெக்ஸ் போன்றவை கட்டாயமாக அந்த வைத்தியசாலைக்கு தேவைப்படுகின்றது. ஆகவே நீங்கள் எப்படி இந்த வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தந்தீர்களோ, நாங்கள் கேட்டதற்கு இணங்க அந்த வைத்தியசாலையை ஆதார வைத்தியசாலையாக தரம் உயர்த்தி தந்தீர்களோ, அதேபோல் அங்கு கட்டிடங்களும் அமைக்கப்பட வேண்டும், அங்கு ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் தேவையான வசதிகளை அமைத்து தருகின்ற பொழுதுதான் அந்த நோயாளிகள் தகுந்த முறையிலே சரியான முறையிலே சிகிச்சைகளை பெற்றுச் செல்வார்கள் என்பதனை இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மேலும் அங்கு அந்த வைத்தியசாலையிலே மெட்டர்னிட்டி வார்ட் ஒரு சிறிதாக காணப்படுகின்றது. ஒரு நாளைக்கு 40 பேர் அந்த பிள்ளைப்பேருக்காக வந்து செல்கின்றார்கள். ஆனாலும் அங்கு வார்ட் வந்து சிறிதாக காணப்படுகின்றது. அதனையும் நீங்கள் பெரிதாக்கி தர வேண்டும். ஆகவே இந்த வசதிகளை நீங்கள் சரியான முறையிலே செய்து தருகின்ற பொழுது உண்மையிலே அந்த மக்கள் மிகவும் பிரயோசனப்படக்கூடியதாக காணப்படும் என்பதனை இந்த இடத்திலே தெரிவித்து மீண்டும் ஒரு தரம் திருக்கோவில் ஆதார வைத்தியசாலைக்குரிய கட்டடங்களை நீங்கள் உரிய முறையிலே தந்து அந்த வைத்தியத்துறையும் அதற்கான தேவைகளை நீங்கள் செய்தர வேண்டும் என கேட்டுக் கொள்கின்றேன். நாங்கள் அப்கிரேட் பண்றது முதலே நான் விஜய் சேர்ந்து பிடி எங்கட டிஜியில நாங்க வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு ஓட் கம்ப்ளெக்ஸுக்கு நாங்க எலக்ட் பண்றோம். இந்த வருஷம் அந்த வேலையை ஆரம்பிக்கிறது பெரிய ஒரு அளவுல இது ஒரு ஆதார வைத்தியசாலை ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதிகளவான நோயாளர்கள் அதுல சிகிச்சை வர்றாங்க. ஆகவே ஒரு சிறந்த வைத்தியசாலை அமைக்கிறதுக்கு ஓட் கம்ப்ளெக்ஸ் மட்டுமல்ல ஆபரேஷன் தியேட்டர் மற்றும் பிளட் பேங்க் என்ற கட்டடங்களையும் நீங்கள் தந்து அதற்குரிய வசதிகளையும் தந்து தர வேண்டும் என்று உங்களுடைய தேவை கேட்டுக் கொள்கின்றேன். மேலும் டைம் போட்டு போவோம், நாம் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு பில்டிங் டிபார்ட்மெண்ட் கூட்டி போய் பார்த்து என்ன செய்யலாம் சொல்லி டிசைன் பண்ணி செய்வாங்க. இரண்டால் அது சிறிய கட்டடமா இருந்தால் நிச்சயமாக அது காணாது. அதை செய்தர வேண்டும் என்றால் உங்களுடைய வைத்தியசாலை தற்போது ஆதார வைத்தியசாலை அதுக்கு 300 மில்லியனை நீங்கள் ஒதுக்கியிருக்கின்றீர்கள். இதிலிருந்து நீங்கள் ஒரு ஒரு 100 மில்லியனை அல்லது ஒரு 50-60 மில்லியனை ஒதுக்கினாலே எங்களுக்கு அதே பெரிய ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய செயற்பாட்டிலிருந்து
கொஞ்சமாவது அதற்கு ஒதுக்கி தரும்படி உங்களோட அன்பை கேட்டுக்கொள்ள. இந்த வருஷம் அதுக்கு 50 மில்லியன் தாவி வச்சிருக்கீங்க. ஓகே. அத்துடன் களுவாஞ்சிக்குடியையும் தரமுயர்த்தி இந்த நல்லாட்சிக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக அமைச்சர் அவர்கள் செயற்பட்டதற்காக எனது நன்றியை தெரிவித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.